ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாயு தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு தொல்லைங்கிறது சும்மா இல்லைங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அதாவது எப்படின்னா, அதனால் நம்ம வெக்கப்படணும், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவோம், கூடவே உட்கார்ற இட சரி அதை அடக்கலான்னு பார்த்தா உட்கார்ற நம்மளோட சுற்றி இருக்கிறவாலும் கஷ்டப்படுவா நம்மளால், அந்த மாதிரி ஒரு வேதனை வரும். கூடவே அங்கங்கே சரி இதெல்லாம் வெளியில் வந்தால் தானே, வெளியிலே வராமல் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மூச்சு பிடிப்புங்கிறது வரும். அப்புறம் கால் கை இழுக்கிற மாதிரி இருக்கும், சுண்டி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும், கால் பாதத்தில் வந்து அப்படியே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு முள்ளை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாயு தொல்லையில் பல விஷயங்கள், பலவிதமான வாயு தொல்லைகள் இருக்குது. பித்தத்தினால வாயு தொல்லை வரும், சில பேருக்கு ஜீர்ணமாகாமல் அதனால் எதிர்கழிச்சு விடுது பாருங்கள், அது கூட ஒரு விதமான வாயு தொல்லை தான். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனை தானே, எல்லாமே பிரச்சனை. அதில் சோர்வாக இருக்கும், அதனால் எரிச்சல் வரும், அந்த ஏன்னா உடம்பே எரியும் போது பார்க்குற வேலை பார்த்தாலும் எரியும் நமக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த வாயு தொல்லையை நம்ம போக்கணும். ஆனால் அதே நேரம் இந்த வாயுவை வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சாதிக்கவும் கூடாது. அதை மாதிரி அதை இல்லாத இருக்கவும் முடியாது. நம்ம உடம்புல எப்படி தண்ணி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த வாயுவும் இருக்கணும் நம்மக்கிட்ட. அப்படி இருந்தால் தான் அளவாக அது வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, அளவாக இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அளவாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அளவாக ஏன் இருக்கணும்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து முதல்ல கீழே தள்ளணும். கீழே தள்ளின பிறகு பெருங்குடல் சிறுகுடல் அந்த கிரப்பை எல்லாத்துக்கும் அது போய் வரணுன்னா, எல்லாத்தையும் நம்ம ரத்தத்தோடு அது ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே நம்ம சத்து என்னென்ன சத்து சாப்பிட்றோமோ அதெல்லாம் அங்கங்கே போய் சேரணும்னு சொன்னால், இதுக்கு வந்து நம்ம உள்ளே வச்சு குச்சி வச்செல்லாம் குத்துறது கிடையாது. என்ன தான் இருந்தாலும் சதை வந்து சின்னதும் பெருசுமா ஆகி அதை வாழ்ந்து கொடுத்து அப்படியே நம்மளை உள்ளே தள்ளுறது அப்படின்னு நான் இருந்தாலும், அதை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாயு வேண்டிருக்கு. அந்த மாதிரி அதுக்காகவாது நமக்கு அந்த வாயு வேணும் தான். அதனால தான் அப்படி வாயு வந்து நம்மளை ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டே வரும்போது சிறுகுடல் பெருங்குடல் வழியாக அந்த மோஷன் வெளியில் வரும்போது கேஸும் வெளியில் வந்துடணும். ஏன்னா அன்னன்னைக்கு உண்டான கேஸு அது வழியாகவே அது எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு அது டயர்டாகி அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்டுறது இல்லையா, அப்போது அது வெளியில் வந்துடணும். அதுக்கு பிறகு திருப்பி யூஸ் வர்றது தான் நம்ம உடம்புல திருப்பியும் அதே மாதிரி இதே ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணணும். அப்படி தான் இருக்கணும். அந்த அதுக்காக தான் சொல்கிறேன், அதாவது வாயு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அது அன்யூஷுவலாக நமக்கு பயன்படக்கூடாது. யூஷுவலாக என்னென்ன பயன்பாடுகள் உண்டோ அதை தான் அது பண்ணணும். அதை அப்பப்போ பண்ணி அது வெளியேறிடணும். அது வெளியேறது எப்படின்னா, நம்ம மோஷன் போகும்போதே யூரின் பாஸ் பண்ணும்போதே அது கூட வந்துடணும். அனாவசியமாக வெறுமனை இருக்கும் போதெல்லாம் வரக்கூடாது. அதுதான் அந்த கண்ட்ரோல் தான் நமக்கு வரணும். இப்போது இந்த கண்ட்ரோல் நமக்கு வரத்துக்காகவும் அந்த வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான், இப்போ அதனால் வரப்போகக்கூடிய பிரச்சனைகளையே தீர்க்கிறதுக்காகவும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த சொல்லறது என்னென்னா, எட்டே எட்டு தான். ஒன்று கல்லுப்பு. கல்லுப்பு இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. கல்லுப்பை மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது சுக்கு இதில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுக்கு மிளகு திப்பிலி இது நாலாச்சா, இதோடய கூடவே பெருங்காயம் பூண்டு சீரகம் இவ்வளோதான். இப்போது பெருங்காயம் ஒரு கட்டி அளவு எடுத்துக்கோங்க, சீரகங்கிறத வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பூண்டுங்கிறத ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க, இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு பசு நெய் இருந்தால், அப்படி இல்லைன்னா வேறு நெய் கூட விட்டுக்கோங்க, ஆனால் பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் ஒரு அரை ஸ்பூனோ முக்கால் ஸ்பூன் அளவுக்கோ அதில் விட்டுட்டு, அது லேசு சூடு இருக்கும்போதே இந்த இதை எத்தனையுமே அதில் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டுட்டு வருங்க, வறுத்துட்டு அது பொன்னிறமாக வரும்போது எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி நைஸ் பொடியாக எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து காற்று புகாத ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இதை மூடி வச்சிட்டிங்கன்னா வீணாகாது. இதை என்ன பண்ணுங்கள், அன்னன்னைக்கு உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு தோன்ற அன்னைக்கெல்லாம் அதை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு அப்படியே மென்னும் சாப்பிடலாம். அப்படி இல்லையா பாலில் போட்டு கலக்கியும் அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு மீறி தேன் விட்டும் கலக்கி சாப்பிடலாம். அப்படி இல்லையா நெய் போட்டு கலக்கி சாப்பிடலாம். இதை நாக்கில் எப்படியே அதை குழச்சிட்டு அதை நாக்கில் எடுத்து தடவி மென்று மெதுவாக சாப்பிட்டுடுங்க. இவ்வளோ தாங்க. இப்படி இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கூட, அல்லது தொடர்ந்து சாப்பிட வேண்டாம், அதாவது ரொம்ப வாயு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு நாலு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்லாம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் விருந்து அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்னி பொழுதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டு மென்று மெதுவாக சாப்பிடலாம். இதுக்கு வந்து தேன்
மீனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல, நெய்யெல்லாம் கிடைக்கல, அல்லது அதெல்லாம் வேண்டாம் இல்லை போய் வாங்கணும் அப்படிலாம் ரொம்ப அலுப்புப்பட்டிங்கன்னா சக்கரை, அதாவது நாட்டு சக்கரை இருக்குது பாருங்கள், அதை கூட அதில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். அப்படி நாட்டு சக்கரையும் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம வீட்டிலலாம் பாகு வெள்ளம் வச்சுருப்போம். அந்த பாகு வெள்ளத்தில் கொஞ்சோண்டு எடுத்து இதோடு சேர்த்து போட்டு கலந்து அந்த இது அரை ஸ்பூன் அளவு அந்த பொடியை போட்டு அதோடு இதை சேர்த்து போட்டு கலந்து அப்படியே மென்று உருண்டை உருட்டி அதாவது ஒரு அரைநிலைக்கு அளவு உருட்டி போட்டு வாயில் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டாலும் உடனே இந்த ஜீரணமும் ஆகிடும், கூடவே அந்த நெஞ்செரிச்சல் கால் எரிச்சல் எந்த எதுவும் இருக்காது, வயிறு எரிச்சல் இதெல்லாம் இருக்காது. கூடவே இதை வந்து வேணும்னா எலுமிச்சை பழம் கூட இதில் பொழிஞ்சு உருண்டையாக்கி சாப்பிடலாம். அது அப்படி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அல்லது எலுமிச்சை பழம் ஜூஸில் இந்த பொடியை போட்டும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆக மொத்தம் இந்த பொடி வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சுனாலே அந்த கேஸ் ட்ரபுள், கேஸ் சம்மந்தப்பட்ட வாயு தொல்லைகள் அத்தனையும் சரியாகி உடம்புல அந்த புடிப்பெல்லாம் அங்கங்கே பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே வாயு புடிப்புன்னு, அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லாவே இருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.